வாழ்க வளமுடன். உங்களுக்கு எங்களுடைய ரைஸ் சேனலின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். நம்ம இன்னைக்கு உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு 2018 ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இதன் மூலமாக உங்களுக்கு எங்களுடைய ஆன்மீகம் சம்பந்தமான எல்லா வீடியோக்களும் ஈஸியாக கிடைக்கும். உங்கள் நட்சத்திரத்திற்கு 17 நட்சத்திரமான மகத்திலிருந்து 16 நட்சத்திரமான ஆயுதத்திற்கு ராகுவும் 3 நட்சத்திரமான அவிட்டத்திற்கு கேதுவும் பயிற்சி அடைகிறார். இந்த பயிற்சியால் எல்லா விதத்திலும் நன்மை உண்டாகும். எதையும் செய்து முடிக்கும் துணிச்சல் அதிகரிக்கும். எதிலும் வெற்றியும் சந்தோஷமும் கிடைக்கும். எதிர்ப்புகள் அகலும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு எளிதில் தீர்வு கிடைக்கும். குடும்பத்தில் குதூகலம் உண்டாகும். உங்களது வாய்ப்புக்கு மதிப்பு கூடும். கணவன் மனைவி இடையே நெருக்கம் அதிகரிக்கும். பிள்ளைகளுடன் மகிழ்ச்சியாக பொழுதை கழிப்பீர்கள். குடும்பத்தில் இருந்து வந்த இறுக்க நிலை மாறும். பிள்ளைகள் உங்கள் யோசனைகளை கேட்டு அதன்படி நடந்து வெற்றி பெறுவார்கள். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவர்கள் கீழ்நிலையில் உள்ளவர்களால் நன்மை உண்டாகும். தேவையான சரக்குகள் கையிருப்பு இருக்கும். துணிச்சலாக முயற்சிகள் மேற்கொண்டு சரியான விதத்தில் முதலீடுகள் செய்து வியாபாரத்தை விரிவுபடுத்துவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டாகும். பெண்கள் காரியங்களை துணிச்சலாக செய்து முடித்து வெற்றி காண்பீர்கள். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்கள் நடந்து முடியும். அக்கம் பக்கத்தாரிடம் நட்பு நலம் தரும். கலைத்துறையினருக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். சிறப்பாக பணிபுரிந்து பாராட்டு பெறுவீர்கள். விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு பரிசும் பாராட்டுதல்களும் கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு பயணங்களால் மகிழ்ச்சியும் ஆதாயமும் கிடைக்கும். நிலம் வீடு வாகனங்கள் வாங்கும் வாய்ப்புகள் கைகூடி வரும். நீதிமன்ற வழக்குகளில் இருந்து விடுபடுவீர்கள். மாணவர்கள் கல்வியில் வெற்றி பெற துணிச்சலான முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். நீங்கள் சித்தர்களை வணங்கி வந்தால் உங்களுக்கு நன்மை உண்டாகும். நன்றி. வாழ்க வளமுடன்.